மக்கள் அனைவருக்கும் எனது இந்திய வணக்கத்தை மேலும் ஐயாவின் விவரங்கள் கூறப்பட்ட உருவப்படாமல் இருப்பதனால் நானும் அவர்களுடன் பேச விரும்ப கலெக்டராக தங்கியுள்ளேன். ஐயா அவர்கள் தோன்றியும் கூடவிட தோன்றுகள் என தோன்றினார். ஒரு தெய்வமாகவே தோன்றினார், மனிதனாகவில்லை. எங்கள் கிராமம் ஒரு வேட்டா கிராமமாகவே குடியேற்றப்பட்டது. அப்படியிருந்தும் அவர்களே ஒரு காரணத்தினால் அவர் வெளியேற வேண்டி அவர்கள் அந்த தங்களுடைய சொத்துக்களை விற்று பணமாக்க வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு விற்க வழிகிட்ட போது எங்களை சுரண்டினவனை மக்கள் தான் அதுக்கு பணம் சேமித்து அதை கொண்டு வந்து வாங்கினார்கள். வாங்கிய போது அவர்கள் வெளியேறி விட்டார்கள். எங்கோ உரிமை இவர்களுக்கு கொடுக்கவில்லை. ஒரு பேப்பர் இவன்னால் எழுதப்பட்ட சொத்து தான் அல்ல, அது ஒன்றுமே இல்லை. எனவே ஐயா அவர்கள் எங்கள் கிராமத்துக்கு ஒரு காணிப்பறிவு டிஎல்ஓ வரவியுடன் தோன்றினார். அவர் தோன்றும் போது தெய்வமாகத்தான் தோன்றியிருப்பார் என்று சொல்லுகிறேன். அவர் வந்து எங்கள் மக்களை எல்லாம் எடுத்து எங்கள் கிராமத்தை ஆய்வு செய்யும் போது எங்களோட மக்கள் எந்த ஆவணமும் இன்றி இந்த சொத்துக்களை பெற்றுக் கொண்டிருப்பதையும் பாடத்தை அவை உறுதியோடைய நிலையில் அந்த பழைய கட்டிடம் மட்டும் கிடப்பதையும் அந்த பேச்சார் மதத்திலேயே அந்த பாடத்தாலே இருந்து வந்தது. அதே கண்ணுண்டாகத்தான் கண்டு அதை அன்பு கொண்டு மனமிலேந்து ஒரு கருணை செய்ய நான் உற்சாகத்தில் மக்களை எடுத்து வினங்கி நீர்பாதனம் இடப்பாதனம் வயல்கள் கான்கள் ரோடுகள் உங்கள் என்பதால் அவர் தேவை இருந்தால் மக்கள் மேற்கான கண்ணோட்டம் மக்கள் குடியிருப்ப நிரந்தரமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் அவர் அதே நேரம் அவர்கள் நற்காலமும் அரசாங்க அதிபராக மாறிவிட்டார். அந்த அதிகாரத்துடன் மக்களுக்கு இந்த கிராமத்துக்குரிய பதிவேடுகளும் ஆவணங்களும் சந்தோஷமாக செய்து மக்களை நிலநிறுத்தினார். மண்டி பாடசாலைக்கு தமிழ் தலைவன் பாடசாலையாளர் மாற்றி மாணவர்களை வரம் செய்து ஆசிரியர்களையும் அதிகேற்றவாறு ஒப்புவித்து அவருக்குரிய கல்வியை வளர்ச்சியை ஊக்குவிக்க தூண்டினார். இன்று வரை இவ்வளவு நன்மதிப்பாகவே கூறுகிறது என்று அவர் சார்பாகவே கூறுகிறேன். இருந்தும் மேலும் அவர் அத்துடன் இது மட்டுமன்றி எங்களோட கோயில் சின்ன கோயிலாக அவர் பிள்ளையரடியது இடமாக அதை உடனே கண்ணியாக கண்டு அதற்குரிய சக்தியை ஏற்படுத்தி அவர் அதற்குரிய காணியினாலே வழங்கப்பட்டார். அதை இப்போது இருந்தவர்கள் சுவீகரித்து விட்டார்கள். அதற்கு காணி இல்லாமலே செய்துவிட்டார்கள். அதோடு கொண்டு அப்படி இருக்கும்போது அவர் அதோடு நின்று விடாமல் துன்பங்காடி பாமை கொஞ்சம் பாமை பணியாற்றி அதையே உருவாக்கப்பட்டதன் காரணமாக அங்கு விவசாய இளைஞர்களை திட்டமென இளைஞர்களை சேர்த்து ஒரு திட்டத்தை அமைத்து செய்து அந்த பாம்பு வேலை செய்கிறதாகவும் அதை ஓய்வு நேரங்களில் அவங்கள் பல கட்டிகள் கற்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடசாலையும் ஏற்படுத்தி அவர் அங்கு அந்த பாடசாலையில் புத்தகங்களுக்கு படிப்பிக்கும் நேரத்தில் அந்த எங்கள் கிராமத்துக்கு பேசூட்டும் வைபவத்தில் வரும்போது அந்த பேசூட்டும் வைபவத்தில் 13 கிராமம் தான் எங்கள் கிராமம். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் இறந்து போன காரஞ்சென்ற ராசையா சீனி தம்பி ராசையா அண்ணன் அவர் கிராமம் நேற்று தமிழ் தலைவராக இங்கே இருக்கிறார். அவர் உடனே சொன்னார் எங்களிடம் இப்படி ஒரு வந்திருப்பதனால ஐயாட பேர் தான் கிராமத்துக்கு நாம் வழங்க வேண்டும். ஏனென்றால் ஐயா நம்மளோட மக்களை நிரந்தர மக்களாக்கி இந்த காணி பூமிகளை நிலவளம் நீர்வளம் பெருக செய்து இந்த ரோட்டு பாதைகளையும் அழைத்து பாடசாலையே உன்னிதமாகவே கருத்தெடுத்து அவர் உடனே பாடசாலை இழைக்கும் ஆசிரியரை கொண்டு தமிழ் தலைவர் பாடசாலை மாற்றி தந்தார். அவர் நம்பிக்கை இக்கிராமத்துக்கு நாம் சங்காரவேல் ஐயா அவருடைய உடையதை சங்கர் விரதனாகி வைப்பதுதான் உத்தமம் என்று அவர் அடுத்த தீர்மானத்தின்படியே சங்கர் விரதமாகவே எங்கள் கிராமம் ஒன்று மாறப்பட்டது. அதுவும் அன்று எங்கள் பாடசாலையும் எங்கள் ஆலயமும் ஒன்றுபடவே ஒரு ராஜ மட்டமாகவே அவருடைய அருளும் இந்த மக்களோட கல்வி முன்னேற்ற அபிவிருத்தியும் இருப்பதனால் நாங்கள் எங்கள் சங்கர்புரவாட மக்கள் சார்பாக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அது உண்டாது அதற்கும் விக்னேஸ்வர வித்தியாலயமிடமும் விக்னேஸ்வர ஆலயமிடமும் பேர் சூட்டப்பட்ட நம்பர் அதற்காக விக்னேஸ்வர வித்தியாலயம் விக்னேஸ்வர
ஆலயம் சங்கத்து இந்த அழியாத புகழ் உங்கள் கிராமம் இருந்து வருவதற்கு காரணம் எங்கள் சங்காரவே ஐயாதான். அதை மட்டும் வந்து அவர் இங்கு அவருடைய அடிவரடி பின்பு வந்து அவருடைய மக்களும் இடைவிடாது எங்கள் பாடசாலைக்கு மேல் கூறப்பட்ட உதவிகள் அனைத்தும் செய்து வருவதனால் எங்கள் பாடசாலை அபிவிருத்தி அடங்கி பதிமூன்றாம் கிராம சிறப்பான முதன்மையிடம் அடைவதன் பற்றி எங்கள் பதிமூன்றாம் கிராம சங்கர் பெருமாள் மக்கள் சார்பாளராக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமின்றி அவரே அவருடைய மக்களும் அவருடைய சேவையும் இங்கே பணியாற்றுவதை வேண்டி எங்களுடைய மக்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு சிறை அவர் பிறந்த பத்தாண்டுக்காக சிறை நிறுவுவதாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு இந்த நன்னாளை ஒரு பொன்னாளாக மதித்து இன்றைக்கு அவருடைய ஞாபகத்திலே ஒன்று வைப்பதற்கு ஏற்பாடு செய்ததை பற்றி நான் சந்தர்ப்புர மக்கள் சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன். போட்டு இருந்தும் ஐயா அவர்கள் இடைவிடாது செய்த சேவைக்காக எங்கள் கிராம சங்கர்புரமாகவும் எங்கள் பாடசாலை விக்னேஸ்வரர் ஆலயமும் விக்னேஸ்வரர் ஆலயமும் அவர் அருள்புரிவதற்கு என்று எங்கள் சங்கர்புரவாளர்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பற்றி கூறவே சந்தோஷப்படுகிறேன். அவர் மேலும் இன்னும் அவருடைய ஆத்மா சாந்திக்காக இந்த சங்கர்புரவாளர் மக்களும் இங்கு வருகின்றிருக்கும் அனைவரையும் நான் சேர்த்து அவருடைய ஆத்மா சாந்திக்காக இன்று மன்னாடி இருக்கிறேன். எனக்கு பேச வாய்ப்பு தந்து இங்கு அழைத்து வைத்து நன்றி பேச்சு முடித்துக்கொள்கிறேன். பதிமூன்றாம் காலத்தில் புயல் என்று